இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிற்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் அரையிறுதிப் போட்டியில் நியூசிலாந்திடம் இந்திய அணி வீழ்ந்தது இதனால் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மிகுந்த சோகத்தில் உள்ளனர் இந்த தோல்வி குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி இந்திய அணி இறுதி வரை போராட்ட குணத்துடன் விளையாடியதாக குறிப்பிட்டுள்ளார் நேற்று முன்தினம் துவங்கிய உலகக்கோப்பை கிரிக்கெட் அரையிறுதிப் போட்டி மழை காரணமாக தடைபெற்றது அப்போது நியூசிலாந்து அணி அறுபத்தி நான்கு புள்ளி ஒரு ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி பதினோரு ரன்கள் எடுத்திருந்தது பின்னர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தது எளிதான இலக்காகத்தான் இருநூற்றி நாற்பது ரன்கள் பார்க்கப்பட்டது இந்திய அணி நிச்சயம் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் என நம்பப்பட்டது ஆனால் ஆட்டம் தலைகீழாக மாறி கடைசி வரை போராடி பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது நமது இந்திய அணி இதனால் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர் இந்த நிலையில் பிரதமர் மோடியும் டீம் இந்தியாவின் தோல்வி குறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ளார் அதில் இது ஏமாற்றமான முடிவு எனினும் இந்திய அணி கடைசி வரை கடுமையாக போராடியதாக பாராட்டியுள்ளார் இந்த உலகக்கோப்பை தொடர் முழுவதுமே இந்திய அணியினர் சிறப்பாக பேட்டிங் செய்தனர் மேலும் சிறப்பாக பந்து வீசினர் இதனை நினைத்து நாங்கள் பெருமை கொள்கிறோம் என இருக்கிறார் மேலும் வெற்றிகளும் தோல்விகளும் வாழ்க்கையின் ஒரு பகுதி எனவே டீம் இந்தியாவின் எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கிறார் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க